அதிகாலையில் கொட்டி தீர்த்த கனமழை, இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, ரயில் போக்குவரத்து பாதிப்பு. மும்பையில் கடந்த மாதம் பருவமழை தொடங்கிய போதிலும் சிறிய அளவில் மட்டுமே மழை பெய்து கொண்டிருந்தது. இதனால் மும்பைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் தண்ணீர் மட்டம் மிகவும் குறைய ஆரம்பித்தது. ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து விட்டுவிட்டு லேசான மழை பெய்து வருகிறது. இன்று அதிகாலை 1 மணிக்கு மழையின் வேகம் அதிகரித்தது. காற்றுடன் கூடிய கனமழை பல மணி நேரம் பெய்தது. காலை 7 மணி வரை இம்மழை தொடர்ந்து பெய்தது. இதனால் தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கி பஸ் மற்றும் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ரயில் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியதால் புறநகர் ரயில் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. மும்பையின் சயான் பாண்டுப்நாகூர் இடையே தண்டவாளத்தில் பல அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியதால் புறநகர் ரயில்கள் ஆங்காங்கே அப்படியே பல மணி நேரமாக நின்று கொண்டிருந்தது. ரயில்வே ஊழியர்கள் இரவு முழுவதும் தண்டவாளத்தில் தேங்கிய தண்ணீரை அகற்றும் வேலையில் ஈடுபட்டனர். அதிகாலை 1 மணியில் இருந்து 7 மணி வரை 300 மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மும்பை பகுதியில் 1 மணி நேரத்தில் 30 மில்லி மீட்டர் அளவுக்கு இடி மின்னலுடன் பெய்த மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தெருக்கள், சாலைகள், ரயில் தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கி இருப்பதை பொதுமக்கள் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் பகிர்ந்து வருகின்றனர். வரும் 10ஆம் தேதி வரை மும்பை, மத்திய மகாராஷ்டிரா, மராத்வாடாவில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை காரணமாக மும்பையில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. மும்பை மட்டுமல்லாது அதன் புறநகர் பகுதியான தானே, பந்தல் போன்ற இடங்களிலும் சனிக்கிழமையில் இருந்து தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கல்யாண் மற்றும் கசாரா இடையே தண்டவாளத்தில் மரம் ஒடிந்து விழுந்தது. அதோடு சாலையோரம் இருந்த மண் தண்டவாளத்தில் சரிந்து விழுந்தது. இதனால் டிட்வாலா மற்றும் கசாரா இடையே ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ரயில்வே அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு இடிபாடுகளை அகற்றி ரயில் போக்குவரத்தை சரி செய்தனர். கனமழையால் மும்பைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் நீர்மட்டம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது.